ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. காங்கிரஸ் அரசின் நிர்வாக திறமையின்மையால் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருப்பதாக பாஜக புகார். நாகை அருகே ஊதிய முறைகேட்டை களையக்கூறி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தொழிலாளர்கள் உண்ணாநிலை. உத்தரகாண்ட் பேரழிவில் மாயமான விழுப்புரம் பக்தர்கள் 10 பேரை மீட்டு தருமாறு அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மீண்டும் தொடங்கியுள்ள பலத்த மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மாற்று மதிப்பில் 19 காசுகள் உயர்வு. தாய் செல்களில் இருந்து மனித கல்லீரலை உருவாக்கி ஜப்பான் அறிவியலாளர்கள் சாதனை. ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பங்கள் 3 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தகவல். தமிழக அரசின் அடக்குமுறையை சட்டப்படி சந்திக்க தயார் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. சென்னை புதுக்கல்லூரியில் கட்டாய நன்கொடை வசூலிக்கப்படுவதை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். எகிப்தில் முர்சியின் ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே வன்முறை, 19 பேர் உயிரிழப்பு. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.